கதை ஆரம்பிப்பது ஒரு மேல் மத்தியமர் குடும்பத்தின் சௌகரியமான சமையல் அறை. ஒரு கேஸ் அடுப்பு, அதன் மேல் பாகத்தில் அலமாரிகள், ஒழுங்காக அடுக்கப்பட்ட சமையல் பண்டங்கள், உப்பு, சர்க்கரை, ரசப்பொடி, சாம்பார் பொடி என்று ஒழுங்காக லேபிளிட்டு, மற்றொரு அலமாரியில் சாமி படம், பூஜை மிச்சங்கள், அருகில் சிறிய டிரான்சிஸ்டர், விவித் பாரதியில் சொட்டு நீளம், இதயம் நல்லெண்ணெய், ஜவுளி விளம்பரங்கள், நடுவே வட்ட மேஜை, தரையில் குழந்தைகள் விளையாட்டு பொருட்கள், ஒரு மூணு சக்கர சைக்கிள், குடை சாய்ந்து அவைகளை சாவித்ரி எடுத்து பொறுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாள், மேஜை மேல் கத்தி, வெண்டைக்காய் அல்லது வெள்ளரிக்காய், ரேடியோ சொட்டு நீளம் என்று கேட்காதீங்க, ரீகல் சொட்டு நீளம் என்று கேட்டு வாங்குங்க என்பதுடன் சாவித்ரி அதனூடே அதன் வாசகங்களை சொல்லிக்கொண்டே எல்லாம் போட்டது போட்டபடியே ஓடி போயிட வேண்டியது. இந்த குழந்தைங்களுக்கு எப்பதான் புத்தி வருமோ? சாவித்ரிக்கு 33 வயசு இருக்கலாம். களைத்து போன ஒரு பரிபூரண இல்லத்தரசி, தன் பாத்திரத்தை முழுதும் உணர்ந்து ஒப்புக்கொண்டவள். அவள் உலகம் பெரும்பாலும் இந்த சமையலறை சுற்றியே இயங்குவதற்குரிய அனைத்து அடையாளங்களையும் காட்டலாம். பெண்களுக்கான பத்திரிகைகள் தென்படலாம். அப்போது சரளா உள்ளே நுழைகிறாள். அவள் சாவித்ரியின் தங்கை. வசீகரமாக உடை உடுத்தியிருந்தாலும் தலை கலைந்து சற்று பரபரப்பாக உள்ளே நுழைகிறாள் சரளா. சரளா ஒரு நிலை கொள்ளாத படபடப்பான பட்டாம்பூச்சி போன்றவள். கோபம், சந்தோஷம், எதையும் எதிர்பார்க்க முடியாது. அவள் கையில் ஒரு சிறிய பை. அக்கா, சாவித்ரி திரும்பி பார்த்து, மறுபடியும் வந்துட்டியா? அக்கா, இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் தங்கிக்கிறேன். மேஜையில் உட்கார்ந்து கொண்டு, அது என்ன வெள்ளரிக்காயா, நறுக்கட்டுமா? நறுக்கவும் வேண்டாம், இருக்கவும் வேண்டாம், போ போயிடு போ. இன்னைக்கு ஒரு நாள் அக்கா எஞ்சுகிறா சரளா. சமத்துல முடியாது, மாட்டேன். போன தடவை கூட இப்படித்தான், ஒரு நாள் மட்டும் கெஞ்சின, அப்புறம் என்னாச்சு? அக்கா ரொம்ப அடிக்கிறாரு அக்கா, அடி தாங்கலக்கா. பாரு, கன்னத்தை பாரு, விரல் பதிஞ்சிருக்கு பாரு. எனக்கு தெரியல, எனக்கு பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அக்கா, நான் உன் செல்ல தங்க இல்லையா? சின்ன வயசுல என்னை இடுப்புல அந்த பருப்பெல்லாம் இப்ப வேகாது. நான் இப்போ உன் அக்கா இல்ல, பின்ன நான் ஒரு அம்மா, ஒரு மனைவி, அவ்வளவுதான். எனக்கு இருக்கிற பிடுங்கல்கள் போதும் சரளா. காலையில யூனிஃபார்ம் தேடுறதும், பசங்க பின்னால ஓடுறதும், பட்டன் தைக்கிறதும், டிஃபன் கட்டுறதும், இஸ்திரி போடுறதும், இதுக்கே நேரம் பத்தல. உன் கதையை கேட்க நேரம் இல்ல, இஷ்டமும் இல்லை. என்ன நடந்ததுன்னு சொல்றேனே, வேண்டாம் பிளீஸ் சரளா. ஏன் என் வாழ்க்கை இப்படி சிக்கல் பண்ற? நான் பாட்டுக்கு என் புருஷன் உண்டு, என் பிள்ளைகள் உண்டுன்னு அமைதியா இருக்கிற என் லைஃப்ல எதுக்கு உள்ள வர இப்படி? அக்கா, என் கண்ணை பாரு, செவந்திருக்குல்ல. அடி, உன் தங்க அடி தாங்காம வந்திருக்கேன்னா புரிய மாட்டேங்குதே உனக்கு. புரிஞ்சிக்க விருப்பம் இல்ல, நீ போயிடு சரளா. உன்னை மட்டும் இவர் இங்க இருக்கிறத பார்த்தா பலி விழும். அத்தான் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அக்கா. வேண்டாம், அவர் வர்றப்போ நீங்க இருக்க கூடாது. என்னக்கா அப்படி விரட்டுற? ஆமா அப்படித்தான். என்ன தப்பு செய்துட்டேங்கிற? உன்னை கண்டா அவருக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஏன் ஏன் ஏனோ, ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? நான் அத்தான் ஏன் கேட்கலனே, அது வரைக்கும் நீங்க இருந்தா தானே. பாரு சரளா, இப்ப போயிடு, முரண்டு பண்ணாத, லொல்லு பண்ணாத. சரளா நாற்காலியில் உட்கார்ந்து அலமாரியிலிருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுகிறாள். கத்தியை எடுத்து, இந்த மாதிரி கத்தி 6 இன்ச்சுக்கு மேல வச்சுக்கிட்டா அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். சாவித்ரி அவளை ஆச்சரியத்துடன் பார்த்து, ஏண்டி உனக்கு சொரணை இல்லையா? இவ்வளவு தூரம் படிச்சு சொல்றேன், கல்லூரி மங்கன் மாதிரி கம்பீரமா உட்காந்துட்டியே, இது யார் வீடு? எழுந்து போடினா. எனக்கு போக வேற இடம் இல்லக்கா. ஏன், அந்த ரமேஷ் வரலையா? ரமேஷ் மாற்றி போயிட்டான். அப்புறம் அந்த மங்கபதி? அக்கா, அவங்கெல்லாம் இப்ப என்னுடைய பிரச்சனையில உதவி பண்ண மாட்டாங்கக்கா. எல்லார் கூடவும் சண்டை போட்ட, எல்லார் கூடவும் இல்ல, எல்லா மனைவிகள் கூடவும், அதான் இங்கேயும் பிரச்சனை. அக்கா, இங்கேயும் அதான் பிரச்சனையா? அதான் வெரைட்டியா? ஏதோ வச்சுக்க அக்கா. நான் எப்பவாவது அப்படி தப்பா நடந்துட்டு இருக்கேனா அத்தாங்கிட்ட? இல்ல, அவர்தான். இந்த டிஸ்கஷனே வேண்டாம், போறியா இல்லையா? ஏங்கா, என் புருஷன் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா? சாவித்ரி சிறிது மௌனமாக இருந்து, அக்கா நான் அவர் பார்வையே படல, சாமி ரூம்லயே உட்காந்துருக்கேனே. உன் இடம் உன் புருஷன் இருக்கிற இடம், அங்க போ. அடிக்கிறார் அக்கா, ஷியர் பிசிக்கல் பெயின். நெஜம்க்கா, என்னால் தாங்க முடியல. அவள் குரலில் யோக்கியம் தென்பட, ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாரு, வீட்டுல சிகரெட் பிடிக்கிறாரு, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். என்ன ஆச்சுன்னா, ராத்திரி 9:10 வந்தேன், அவர் எப்பவும் கிளப்ல சீட்டாடிட்டு 9:30 வருவாரு. நேத்திக்கு பார்த்து 8:30 வந்து ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருக்காரு. கதவு திறந்த உடனே யார் கூட போன, யார் கொண்டு விட்டான், இன்னைக்கு இப்படி அசிங்க அசிங்கமா கேக்குறாரு. எனக்கும் கோபம் வந்தாலும் அடக்கமாத்தான் பதில் சொன்னேன். அந்த மோகன் எனக்கு தம்பி போல. நீ என்ன சொன்னாலும் எனக்கு அக்கறை இல்லை சரளா, நீ கிளம்பு. சரளா அதை கவனிக்காமல்
அப்படின்னு சொன்னேன். உன் பொண்டாட்டி மேலே உனக்கு அக்கறையும் கருணையும் இருந்தால் நீ வேலைக்கு வீட்டுக்கு வரணும். வேலைக்கு வீட்டுக்கு வந்தால் நீ வீட்டில் இருக்கிறது இல்லை, ஊர் சுத்த போயிடுற. புருஷன் மாதிரி பேசி காட்டுறா. நீ வேலைக்கு வராததுனால தான் நான் ஊரை சுத்த போகிறேன். இன்றைக்கி வந்திருக்கேனே, சீக்கிரம் வருவேன்னு சொல்லவே இல்லையே. சாவித்ரி, இதுக்கா அடி என்று கேட்கிறாள். சரளா, ஆமாக்கா, நீ தானே அந்தால காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நாங்கள் படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்காம, ஐயோ அதை ஞாபகப்படுத்தாத, கடுப்பு. எப்படி ஒரு ஆள் இப்படி மாறுவான்னு. முரளி ஃபோனில் பேசிட்டான்னு கோபம். உடனே, யார் இந்த முரளி, எத்தனை பேரை வச்சிட்ருக்க? முரளி யாரு? தம்பி மாதிரிக்கா. எத்தனை தம்பி உனக்கு? சரளா தொடர்ந்து சொல்றா. காலண்டரை பார்த்து சொல்றேன்னு. நீ வெறுப்பேத்தினா நான் வெறுப்பேற்ற மாட்டேனா? வந்ததே கோவம். பக்கத்தில் ஆயுதம் தேடுறாரு. முதல்ல வாச கதவை உள் பக்கம் தாழ் போட்டுட்டு தொத்தக்குச்சி எடுத்து அடிக்கிறாரு. நான் அதை மடக்கி ஒடிச்சு வீசி எறிஞ்சேன். கோவம் ஜாஸ்தியா போச்சு. கிட்ட வந்து அப்படியே பேய் அறையிற மாதிரி, இன்னைக்கு வலிக்குதுக்கா. சரளா மௌனமாக கொஞ்சம் நேரம் அழுகிறாள். சாவித்ரி என்ன செய்வது என்று தெரியாமல் சங்கடப்படுகிறாள். என்ன பண்றது, நான் இனிமே அந்த வீட்டு வாசல்லே நுழைய மாட்டேன், வந்து கெஞ்சட்டும். இங்க இதுதான் என் வீடு இனிமே. அப்படி இல்லை சரளா, அதான் உன் வீடு. அடியோ தடியோ, ஏன் எத்தனை சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்குன்னு நீ ஒருத்தி தானக்கா இருக்க, நான் உனக்கு இல்லை. ஏன் குடும்பம், ஏன் குழந்தைகள், ஏன் கவலைகள்னு என் உலகம் வேற சரளா. புருஷன் அடிக்கிறான்னா அடிக்கிற மாதிரி நீ நடந்துக்கிற. அத்தான் என்னை கையெடுத்து ஓங்குனது கூட இல்லை. கோவம் வந்தா தனியா 5 நிமிஷம் பாத்ரூம்ல போய் உட்காந்துப்பார், சமாதானம் ஆயிடும். அத்தனை சுலபமா இருந்தா நான் ஏன், நீ லேட்டா வர்றேன்னு கோச்சுக்கிட்டா லேட்டா வராத. அவர் வர சமயம் வீட்டுல இருந்தா ப்ராப்ளம் இல்ல பாரு. தனியா 8:30 வரைக்கும் கொட்டு கொட்டு கொட்டுன்னு உட்காந்துக்கணும்ன்றியா? அதானே உன் கடமை. அது எப்படி, அவர் மட்டும் ஊர் சுத்தலாமா? காதல் எல்லாம் என்னாச்சு? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக கூடாதா? சரளா, அது உன் கணவன் அனுமதிச்சா போலாம். கணவனுடைய சம்மதம் இல்லாம நாம எந்த காரியமும் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இதுதான் ரூல். யார் எழுதுனா அந்த ரூலை? இதுதான் வழக்கம். யார் வழக்கம்? யாரு யாரு நீ சொல்லு. இந்த மாதிரி கேள்வி கேட்டா நீ உருப்படவே மாட்ட, அதான் உன் புருஷன் அடிக்கிறான். ஏன், ஒரு மனைவி ஒரு பெண் செஞ்சா மட்டும் அது தப்பு, அதே ஆண் செஞ்சா தப்பு இல்லை. அவர் லேட்டா வரலாம், நான் லேட்டா வரக்கூடாது. அவர் சினிமா போகலாம், நான் சினிமா போகக்கூடாது. அவர் சிகரெட் பிடிக்கலாம், நான் பிடிக்க கூடாது. அவர் பெண்களோட பேசலாம், நான் ஆண்களோட பேசக்கூடாது. ஏங்கா, ஏன்? வி ஆர் பயாலஜிக்கலி டிஃப்ரெண்ட்லி. ஏன், எல்லா பழமொழியும் நமக்கு எதிராகவே இருக்கு. பொம்பளை சிரிச்சா போச்சு, ஆட தெரியாத தேவடியா, வர வர மாமியார் கழுத போல ஆனா, பின்புத்தி பின்புத்தி. அதே சமயம் நல்ல பெண்களை பற்றியும் கருத்துக்கள் இருக்கே. தெய்வம் தொழால் அண்ட் ஆல் தட் நான்சென்ஸ். என் கொழுந்தனை தொழுதா சாக்கடை தான் ரொம்பும். இந்த ஆளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? முட்டாள் முட்டாள் சந்தேக பிசாசு. அவரை கேட்டா என்ன சொல்வார் தெரியுமா? உங்க தங்க நடந்துக்கிறத விசாரிங்க, அன்னைக்கு எங்கேயோ ஹோட்டல்ல கெட் டுகெதரா 8 ஆம்பளைங்க கூட அப்படின்னார். அதை உங்ககிட்ட சொல்லியாச்சா? அதுவும் என் வீட்டுக்காரர்கிட்ட அவர் என்னை பார்த்து உன் தங்க நடந்துக்கிற விதம் ஊரே சிரிக்கிறதுன்னு கூப்பிட்டு உபதேசம் பண்றார். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ரொம்ப சின்ன விஷயம்க்கா, நம்ம சேகர் இல்ல தம்பி மாதிரி முறைத்து பார்த்து சரளா கேலி பண்ற. பரவாயில்ல, அவன் வந்து ஆபீஸ் பார்ட்டின்னு. சரளா, நீ பண்ற அத்தனை காரியத்துக்கும் உன் கோணத்துல மிக எளிமையா தெளிவா பாவத்திட்டே இல்லாத ஒரு காரணம் இருந்தே தீரும். அது மத்தவங்களுக்கு பத்தல. ஏன் உன் வாழ்க்கை இப்படி சிக்கலாயிக்கிற? டைவர்ஸ் கிவர்ஸ்ன்னு பேசுறதெல்லாம் நல்லா இருக்குங்கிறியா? தனியா உன்னால இருக்க முடியுமா? நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ஆரம்பிச்சிட்டியா? ஞான பூமி, கோல் கும்பாஸ், கைய சங்கராச்சாரியார் மாதிரி வச்சுக்கயே. சரளா, இது ரொம்ப சிம்பிள். உன் புருஷனுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை, என் புருஷனுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். நம்பிக்கை இருக்குன்னா எதனால தெரியுமா? நீ கட்டின பசுவாட்டம் வீட்டை விட்டு நகர்றதே இல்லை. காலையில சுப்பிரபாதம் போடுற, சாணி தெளிக்கிற, கோலம் போடுற, பசங்களுக்கு மூத்திர துணி தோச்சு ட்ரெஸ் பண்ணி அனுப்புற, பட்டன் தைக்கிற, நூல் கோக்குற, டிவியில அசட்டு ப்ரோக்ராம் பார்த்துட்டு சமையல் குறிப்பு போக்கத்தவங்க கேக்கு பண்றது, பெண்கள் பத்திரிகை எடுத்து புரட்டிக்கிட்டே சொல்ற, மோர் குழம்பு செய்யும் போது கடுகு தாளிச்சு கொட்டுற, இல்ல கொஞ்சம் ஓமத்தையும் சேர்த்தா உடம்புக்கு நல்லது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு புருஷன் விருப்பத்துக்கு அடுக்களை படுக்கன்னு மாறி மாறி சம்மதிச்சு அணு அணுவா செத்துட்டு இருக்க அக்கா. உன்னை பார்த்தா என்னை விட 2 வயசுதான் பெரியவன் யாரா சொல்லுவாங்களா? ஒரு தலைமுறையினுடைய அலுப்பு அத்தனையும் உடம்புல தோற்றத்துல தெரியுதுக்கா. இன்னும் கொஞ்ச நாள் போனா கண்ணாடி போட்டுப்ப, யுட்ரஸ் ரிமூவ் பண்ணுவாங்க, முந்திரி பருப்பு போட்டுக்கலன்னு அறையிலேயே குறிச்சுக்கிட்டு இடுப்பு பெருசாகி கிட்டத்தட்ட ஒரு பேட்டில் ஷிப் சைஸுக்கு வந்துருவ. இந்த ரூமை விட்டு எத்தனை முறை வெளியே வந்திருக்காக்கா நீ? இந்த பைத்தியக்கார விபத்பாரியை தவிர ஏதாவது கேட்டிருக்கியா? உன் கணவர், உன் பிள்ளைகள் இவர்களுடைய பேரை தவிர வேற ஏதாவது பேர் ஞாபகம் இருக்கா? என் பேர் என்ன சொல்லு சொல்லு. சரளா, ஏன் பயந்து சாகுற? ஒரு நாள் தான் உன் புருஷனுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு. நான் என் தங்கையை கொஞ்ச நாள் என் கூட வச்சுக்க போறேன், அவளுக்கு அடைக்கலம் தர எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாரு. என்ன கடிச்சா சாப்பிடுவார்?
அவருக்கு உன்னை கண்டா பிடிக்கல, அதான் ப்ராப்ளம். அவருக்கு என்னை கண்டா பிடிக்கிறது, அதான் ப்ராப்ளம். என்னது சொல்ல வேண்டான்னு பாக்குறேன், சொல்லி தொலை. இல்ல வேண்டாம், பொய் சொல்வ, நீ ரொம்ப பொய் சொல்வ. உன் பொய்ய கேட்டு நான் என்னை துன்புறுத்திக்க விரும்பல. இந்த முறை பொய்யே கிடையாதுக்கா, அத்தான் நல்லவர் நினைச்சிட்டு இருக்க. ஒரு முறை என்னாச்சு தெரியுமா, போன தடவை பொங்கலுக்கு சண்டை போட்டு வந்திருந்தேன் பாரு. அப்போ எனக்கு இதெல்லாம் கேட்க வேண்டாம் சரளா, நிறுத்து. உனக்கும் உண்மை தெரியட்டும், வாசுகி அம்மையார் போல இருக்கியே. கேளு, அத்தான் என்ன பண்ணார்னா, நீ வந்து காஞ்சனாவையும் பாபுவையும் ஸ்கூல்ல விட போயிருந்தியா, போன்னு அவசரப்படுத்தினாரு. நான் அப்போ கிச்சன்ல இருந்தேனா, அங்கிருந்து கூப்பிடுறாரு. போய் பார்த்தா கண்ணுல என்னமோ தூசி மாதிரி இருக்கு, ஊதுன்னாரு. இந்த கண்ணில் தூசி ஊதுங்கிற பிஸ்னஸ்லாம் சங்க காலத்திலிருந்தே டேஞ்சர். இருந்தாலும் அத்தான் தான் ஊதுனேன், அப்படியே கட்டி பிடிச்சி அவசர அவசரமாக முதுகு பித்தான் ஊக்கு எல்லாத்தையும் கழட்டி. அத்தான் நீங்கள் சொல்கிறது நியாயமா, நான் உங்கள் தங்கச்சி மாதிரி இல்லையா, என் சொந்த அக்காவுக்கு நான் துரோகம் பண்ணுவேனா அப்படின்னு தமிழ் சினிமா மாதிரி கேட்டனா, அவர் மச்சினி சகவாசம் தான் உத்தமம்னு என்னவோ பெனாத்துறாரு. விட்டேன் ஒன்று, பொறி கலங்கி போயிட்டார். நல்லா வச்சு கேட்டேன், ஏயா நீயும் கல்யாணம் ஆனவன், நானும் கல்யாணம் ஆனவ, எதுக்காக இந்த சபலம், அக்கா பத்தலையே அவனுக்கு, ரெண்டு பேரும் பொம்பளைதாயான்னு பிடிச்சி விளாசிட்டேன். பொய், அத்தனையும் பொய். நீ ஏன் வீட்டுக்கே வந்து ஏன் புருஷன் மேலே அவதூறு சொல்கிற, நான் பைத்திய மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். ஓடி போடி தொடகாலின்னு உன்னை விரட்டாத நான் தான் பைத்தியம். ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இதை சொல்கிறாங்க்கா, அந்த ஆள் ஒன்றும் ராமர் இல்லை, எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தான், சந்தர்ப்பம் இல்லாதனால தான் சத் புருஷர்கள். சரிம்மா, அதனால நீ ஒன்றும் உன் புருஷனை தாங்க வேண்டாம்னு சொல்கிறேன். வாக்கா, முதல்ல பியூட்டி பார்லர் போவோம், சைனாக்காரி பூனை மயிரெல்லாம் வெட்டி விடுவா, புருவத்தை திருத்திக்கலாம், மெனிக்யூர் பண்ணிக்கலாம். எதுக்கு, நம்ம புருஷன் சம்பாதிக்கிறத செலவழிக்க வேண்டாமா, மற்ற பேர் கவனிக்கட்டும், உன் புருஷன் கொஞ்சம் பொறாமப்படட்டும், அதெல்லாம் செஞ்சுக்கிட்டா தான் புருஷன் கிட்ட சேர்ப்பான். சரளா, நீ எப்போ நக்கலாக பேசுகிற, எப்போ சீரியஸாக பேசுகிறனே தெரியறதில்ல, எப்போ உண்மை எப்போ பொய்யே. நான் எப்போவுமே சீரியஸ் தான், எப்போவுமே உண்மை தான் அக்கா. அனாவசியமா நம்ம வாழ்க்கையை சிக்கல் பண்ணிக்கிட்டோம், எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோமோ. உனக்கு எத்தனை பிரசவம், எனக்கு எத்தனை ஆபாஷன், எல்லாம் நாம தான். என்ன பண்றது, யார் சொன்னது, யார் வச்ச சட்டம்? சரளா பாரு, நீ சொன்னதுல ஒரு விஷயம் உண்மை, அனாவசியமா நம்ம வாழ்க்கைய சிக்கலாக்கிக்கிட்டு இருக்கோம். சின்ன வயசுல எத்தனை சந்தோஷமா இருந்தோம், அப்பாங்கிறவர் கோபமே இல்லாத அப்பா, மகாலட்சுமி மாதிரி அம்மா, கோயம்புத்தூர் வீட்டு தாழ்வாரம், மழை பெஞ்சா சரம் சரமா கொட்டி லேசா வீட்டுக்குள்ள சாரல் அடிக்கும், பச்சை வாதங்காய கல்லுல சிதைச்சு உள்ளுக்குள்ள சிவப்பா இருக்கும், அதுக்குள்ள பருப்பு, எவ்வளவு டேஸ்ட்டு, பாதி காஞ்ச வத்தல், எவ்வளவு டேஸ்ட்டு. அப்புறம் படுக்கைக்கு பக்கத்துல நியூஸ் பேப்பர் துண்டுங்க, தையல் மிஷின் துண்டுங்க, எல்லாத்தையும் ஒட்டி துணிக்கடை வச்சு விளையாடுவோம். டீச்சர் அம்மா டீச்சர் அம்மானு தாழ்வாரத்து கம்பளத்தை பலார் பலார்னு குச்சியில அடிப்போம். சரளா அவளும் பழைய நினைவுகளில் ஆழ்ந்து, அந்த மூர்த்திங்கிற பையன் ஆனந்த விகடன் அமிர்தாஞ்சனம்னு அடிக்கடி ஏதாவது சாக்கு சொல்லிட்டு உன்னை பார்க்க வருவான். ஜன்னல் வழியா கிரையான் பென்சில்ல பெருசு பெருசா எழுத்துல காதல் கடிதம் எழுதி கையெழுத்து போட மாட்டான். ஒரே போயிட்ரி என்கிட்ட கொடுத்துட்டு உன்ட்ட கொடுக்க சொன்னான். அதை ரெண்டு பேரும் அம்மாட்ட கொடுத்துட்டு அம்மா அவங்க வீட்டுக்கு வாசல்ல போய் பிலு பிலு பிலுன்னு தாய் சிங்கம் மாதிரி பிடிச்சிட்டு அந்த பையன் அப்புறம் ஒரு முறை ஆர்எஸ்புரத்துல சைக்கிள்ல இறங்கி வந்து வருத்தமா பேசினான். இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. சினிமால பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கலாம், சாரு மாமி முகத்துல மீச, பட்டாபின்னு ஒருத்தர் தொட்டாலே விட்டம் வரைக்கும் எம்பி குதிப்பார், ஞாபகம் இருக்கா? அவர் பனியனுக்குள்ள ரோட்டுக்கார பந்து மாதிரி உருட்டி உள்ளுக்குள்ள போட்டு வான தீர்த்தத்துல பிக்னிக் போயிருந்தமே, குதிரை வண்டியில பராசக்தி போயிருந்தமே, கைவரெல்லாம் மருதாணி தொப்பி போட்டுக்கிட்டு காலைய அரம்புறப்போ ரத்த மாதிரி எனக்கு பத்திச்சா உனக்கு பத்திச்சான்னு வாக்குவாதம், கல்யாணத்துல ஆம்பளை பசங்களை உபத்திரம் இல்லாம கேலி பண்ணுவோமே, அப்பா மோட்டர் சைக்கிள்ல உழுந்துட்டு ரெண்டு பேரும் பெருசா அழுதோமே, அப்பானா அப்பாதான், அவர் சட்டையில லேசா மொர மொரன்னு ஒரு வாசனை, அவர் குரல்ல ஒரு அதட்டல் இருக்காது, அவர் தலைமையிலெல்லாம் ஏறி விளையாடுவோம், இங்க கொட்டுவோமே, அப்பாவும் அம்மாவும் நமக்கு முன்னால எப்பவாவது சண்டை போட்டு பாத்திருக்கியா நீ, சீனு பேசியிருக்காரோ? இல்லவே இல்லை. அந்த வீட்டுல சிரிப்பு தான் ஞாபகம் இருக்கு எனக்கு, சிரிப்பும் ஆரவாரமும், அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் இப்ப எங்க? சிறிது நேரம் அங்கே மௌனம் பிறந்தது. இந்த அம்மாவாவது இருந்திருக்கலாம் கூட மாட அழறத்துக்கு, நானே அவளை சாவடிச்சேன், லவ்வு ஜாதி விட்டு ஜாதின்னு எத்தனை அமர்க்களம் எத்தனை துக்கம் கொடுத்தேன் அவளுக்கு, இப்போ என்ன சாதிச்சேன், படிச்சு படிச்சு ரெண்டு பேரும் சொன்னாங்க வேண்டாம் வேண்டான்னு, அப்பா கூட கெஞ்சினாங்க உன்னை, பைத்தியம்க்கா, வாழ்நாள் பூரா தனியா இருக்க முடியாதா? முடியாது, அது வேற குடும்ப சரளா, எங்க காட்டு வலிக்குதா புருஷன் அடிச்சானா? சரளா தன் கன்னத்தை காட்ட தடவி கொடுக்கிறாள். சில வேளையில தலைமையிற கொத்தா பிடிச்சி பின்பக்கம் தலைய சாச்சி முகத்துல குத்துவார், மூக்குல ரத்தம் வரும், உன் புருஷன் அடிக்க மாட்டார் தானே, எப்பவாவது பிடிச்சி தள்ளுவார் அவ்வளவுதான்,
ஒரு தடவை ரெண்டு தடவை அடிச்சிருக்கார். கார்ல போறப்போ டிராஃபிக் லைட்ல நின்னப்போ மோட்டர் சைக்கிள்ல ஒருத்தன் என்னை பார்த்து சிரிச்சான்னு ஒரு முறை அடிச்சிருக்கார். இப்ப அடிக்கிறது இல்ல, கோவம் வந்தா பாத்ரூம்ல போய் கதவை சாத்திடுவார். நீ உனக்கு போயிட்ரி கடிதாசி எழுதினானே மூர்த்தி, அவனை கல்யாணம் செஞ்சுட்டு இருக்கணும் அக்கா. நீ காதல் கல்யாணம் பண்ணிட்ட, உன் விருப்பப்படித்தானே செஞ்சுக்கிட்ட. பிடிவாதமா, அப்பா எத்தனை வருத்தப்பட்டார் தெரியுமா? அப்பா அம்மா பார்த்தவங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம்ல, பேசாம அம்மா பார்த்தவனே கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். உன்னை போல குடியும் கொடுத்தனவுமா மாசம் மாசம் சம்பளத்தை விசுவாசமா கொண்டு வந்து கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபாரெக்ஸ் கரைச்சி இன்சூரன்ஸ் எல்லாம் புதுப்பிச்சு ரேஷன் கார்டுக்கு பாலித்தீன் அட்டை போட்டு காசுக்கு ஃபோன் பண்ணி, ஆனா இதுதான் சந்தோஷமான சந்தேகமா இருக்குக்கா. சரளா, நம்ம ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டவங்க தான். நீ ஒரு வகையில, நான் ஒரு வகையில. நீயாவது எப்பவாவது சந்தோஷங்கிறத பார்த்திருக்க? நான் பார்த்திருக்கிறது சம்பிரதாயமான சந்தோஷம்தான். உன்ன மாதிரி வைல்டு இல்லை, புஸ்தகத்துல போட்டிருக்கிற சந்தோஷம். நீயாவது அடிபட்டாலும் ஐஸ்கிரீம் தின்னுருக்க, ஊர் ஊரா ஆரம்ப நாட்டுல சுத்தி பார்த்திருக்க, ஹனிமூன் போயிருக்க, கட்டுக்கட்டா கழுதம் எழுதியிருக்க, திருட்டுத்தனமா சந்திச்சு நரம்பு துடிக்க பதில் எழுதியிருக்க, போட்டோ எடுத்துக்கிட்டு பஞ்சாபி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போட்லயும் பிளேன்லயும் போயிருக்க. உன் பேர்ல சந்தேகம்னா உன்னை விரும்புறதுனால தானே சந்தேகம். என் புருஷனுக்கு அது எதுவும் இல்லை. வருவாரு சாவித்ரி, காஃபியும் பாரு, வாட்சை கழட்டி வைப்பாரு, குளிப்பாரு, சட்டையை மாட்டிட்டு டிவி பார்ப்பாரு, குழந்தைங்களுக்கு பாடம், 8:30 கொட்டாவி, சரியா 9:30 வீடு நிசப்தம் ஆயிடணும். இவர்கிட்ட எப்படி பிள்ளை பெத்துக்கிட்டேனே ஞாபகம் இல்ல. ஆரம்பத்திலேருந்து இப்படியா? ஆமா. பாபும் காஞ்சனாவும் எப்படி பிறந்தாங்க? இம்மாக்குலேட் கன்செப்ஷனா? ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு இருக்கோம், இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? உன்னால வேணா முடியும், என்னால முடியாது. பாசம் குடும்பம்னு பேர் சொல்லிக்கிட்டு பந்தங்கள் அதெல்லாம் இரவோடு உருவாகிறது சாத்தியமே இல்லை. என் மனசு தயாரா இல்ல. என்னால அப்படி எப்படி முடியுங்கிற? உன் புருஷன் அடிக்கிறான்னா அவனை விட்டு பிரிஞ்சிட முடியாதா? உன்னால சொந்தமா சம்பாதிக்க முடியாதா? என்னாலா? ரிசப்ஷனிஸ்ட் கிளார்க் 1000 ரூபா சம்பாதிக்க முடியாதா? அதெல்லாம் ஒரு இடமும் தெரியாது. சிரிக்க தெரியும், சிரிப்போட நிக்காது, அதான் ப்ராப்ளம். டைப்பு வேர்ட் ப்ராசர் எதுவும் தெரியாது. நான் ஒரு பெரும் ஒரு பொண்ணு, சோம்பேறி அக்கா. நான் சொந்தமா சம்பாதிக்க பெண்கிற ஒரு மார்க்கம்தான், அதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஆம்பளைங்க கூட சரளமா பேசுவேன் தவிர வேற எதுவும் கிடையாது. கற்புன்னு இல்லை, வெறுப்பு. இதுக்குத்தானா இத்தனை பீடிகை முகஸ்தின்னு ஒரு அதீதமான வெறுப்பு. 1/2 நிமிஷம் வீழ்ச்சிக்கு 1000 கவிதையான்னு. அதனால உனக்கும் விடுதலை கிடையாது, எனக்கும் கிடையாது. என்னைக்கு நம்மளோட அறியாம இன்னசென்ஸ் போச்சோ அன்னைக்கே நம்ம சுதந்திரமும் போச்சு. உனக்கு எப்ப போச்சு? கோயில்ல. உனக்கு? எனக்கும் கோயில்ல தான். பாரதி விழால நாம ரெண்டு பேரும் பாடினோமே அந்த பாட்டு. முடிஞ்சு வீட்டுக்கு தனியா முரளி கூட வரேன், அப்பத்தான் 1000 கால் மண்டபத்துல குறுக்க போறப்போ இருட்டுல. சரி நான் வரேன்க்கா. அனாவசியத்துக்கு உன் வாழ்க்கையில சிக்கலை விளைவிக்க விரும்பல. ஒரே ஒரு தடவை நாம ரெண்டு பேரும் பாடினோமே பாரதி விழால, பிரைஸ் கூட வாங்கினோமே அந்த பாட்டை பாடுவோமா? இருவரும் இயல்பாக பாடுகிறார்கள். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார். அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி. அங்கே மௌனம் நிசப்தமானது. போயிட்டு வரேன்க்கா. அலமாரியிலிருந்து எடுத்து, இந்தா டைகர் பாம், மருந்து தடவிக்க. ரொம்ப அடிச்சானா? வலிச்சுதா? வேணாக்கா, வீட்டில் இருக்கு, சமாதானம் அப்புறம் அவரே தடை விடுவார். வர. அவள் செல்ல கொஞ்ச நேரம் மௌனம், கதவு திறக்கும் சத்தம், சாவித்திரியின் கணவன். சாவித்ரி காஃபி கொடு